வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் அப்படிங்கிறது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் கண்ட்ரோலையே கொடுத்து எல்லாம் டெல் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஃபார் லூப் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரிப்பிட்டேஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் அதை. ஸோ ரிப்பிட்டேஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை அந்த கண்டிஷன் ஃபாலோ ஆகிற வரைக்கும் என்ன பண்ணும், ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார் லூப்புடைய பர்பஸ். இந்த ஃபார் லூப் அப்படிங்கிறத நம்ம மூணு விதமான எக்ஸசைஸை பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் முன்னாடி நம்ம இதோடைய சின்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சின்டெக்ஸ் இதை எப்படி நம்ம அசைன் பண்ணுறது. ஸோ கமாண்ட் முன்னாடி போட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த லைன் வந்து டெர்மினேட் பண்ண போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஃபார் ஃபஸ்ட்டு இனிஷியல் கமெண்ட்டு, அடுத்து செமிகோலன், அடுத்து கண்டிஷன், அடுத்து அப்டேஷன்ஸ். ஸோ இது மூணு விதமான கண்டிஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுறோம், அடுத்து இனிஷியேட் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நம்ம அப்டேஷன்ஸ். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ளே என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிண்ட் பண்ணுறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே நம்ம ப்ரிண்ட் பண்ணுறதை எப்படிலாம் நம்ம ப்ரிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் மூணு விதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸசைஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்டெக்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்ப்போம். நம்ம இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எப்போது போல் ஸ்லாஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி இன்ட் மெயின் ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் போட்டுக்கிட்டு. ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், ஃபார் ஃபஸ்ட்டு நம்ம இன்டீஜர் கொடுத்துக்கிறோம். இன்டீஜர் இங்கேயும் கொடுத்துக்கலாம், இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுக்குறேன். இல்லை நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம கொடுக்குறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படி இல்லைன்னா, நம்ம என்ன பண்ணலாம் டைரெக்டாக ஃபாரில் கூட நம்ம கொடுக்கலாம். ஃபார் இன்ட் ஏ ஈக்குவல் டு ஜீரோ செமிகோலன் ஏ கிரேட்டர் தென் லெஸ் தென் ஈக்குவல் டு 10 செமிகோலன் ஏ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், அடுத்து நெக்ஸ்ட்டு ஏவை ப்ரிண்ட் பண்ண சொல்ல போகிறோம் இப்போ. ஸோ ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் ஸோ சின்டெக்ஸில் நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நம்ம சி அவுட் ஏ என்டிஎல். ஸோ என்டிஎல் எது கொடுக்குறோம், ஒன் பை ஒன்னாக நமக்கு ப்ரிண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அங்கே கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் ஜீரோவும் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், F11 ப்ரெஸ் பண்ணுறேன். F11 ப்ரெஸ் பண்ணி இது ஒரு நேம் கேட்குது, ஃபைல் நேம் சேவ் பண்ண சொல்லுது, சேவ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இதில் ஒரு எரர் காமிக்குது. ஸோ என்ன எரர் காமிக்குது, ஃபாரை வந்து எப்போ நம்ம என்ன பண்ணணும், வெளியில் போடணும். நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே போட்டோம். ஸோ பாருங்கள், 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நமக்கு 10 வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணுது. இப்போ இந்த 10 பக்கத்தில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ப்ரிண்ட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம டாட் ரேண்டம் நம்பர் அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பக்கத்தில் ஜீரோவுக்கு பக்கத்தில் ஜீரோ டாட் ரேண்டம் நம்பர் 1 டாட் ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ரிண்ட் ஆகி வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபார் ஓப்பன் ப்ராக்கெட் இன்டீஜர், இதை வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், இந்த டேட்டா டைப்பை இதுலேயே நான் என்ன பண்ணிட்டேன், அசைன் பண்ணிட்டேன். ஓகே, இதுலேயே நம்ம ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப்பை நம்ம எப்படி அசைன் பண்ணுறது. இப்போது இது வந்து ஃபார் என்ன பண்ணுது, இதை 10 times வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கண்டிஷன்ஸ். ஸோ அப்போது இந்த இதுக்குள்ளே நம்ம ஒரு ஃபார் லூப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபார் லூப் என்ன செய்தோ அதை என்ன பண்ணும், 10 times ப்ரிண்ட் பண்ணும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு ஃபார் லூப். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கு ஃபார் பின்னு கொடுத்துக்கிறேன், பி ஈக்குவல் 1 கொடுத்துக்கிறேன், செமிகோலன் பி கிரேட்டர் தென் லெஸ் தென் ஈக்குவல் 5 கொடுத்துக்கிறேன். இப்போது கொடுத்துட்டு பி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ என்ன பண்ணும், இந்த ஃபார் லூப் அப்படிங்கிறது என்ன கிளியராக தெரிஞ்சுக்கிங்க. இந்த ஃபார் லூப்போட வேலை என்னென்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்கிறது தான் இந்த ஃபார் லூப்போட வேலை. ஸோ நான் டேட்டா டைப் அசைன் பண்ணல, ஸோ பக்கத்தில் நான் அசைன் பண்ணிக்கிறேன். இதுதான் வேலை. அப்போ என்ன பண்ணும், இந்த இந்த லூப்பை 10 டைம்ஸ் இது பிரிண்ட் பண்ண சொல்ல போகுது. ஸோ அதுதான் இதோடைய வேலை. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு, இந்த ஃபார் லூப்புக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். அதை என்ன பண்ணுறேன் நான், வித்தின் ஓப்பன் கர்லி பிரேசஸ் சி அவுட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் நான், பீன்னு கொடுக்குறேன். ஸோ பீன் கொடுத்து என்ன பண்ண போகிறேன், இதை நான் பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது இந்த செகண்டில் நம்ம பி செகண்ட் ஃபாரோடைய கண்டிஷன்ஸ். ஏன்னா இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு ஃபாரோட கண்டிஷன்னா, இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டை 10 டைம் பிரிண்ட் பண்ண சொல்கிறது தான் இது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஃபார் லூப் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த வித்தின் ஸ்டேட்மெண்ட்குள்ளே உள்ள டேட்டாவை 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்கிறது தான் இதோடைய வேலை, இந்த ஃபாரோடைய வேலை. இந்த ஃபார் என்ன பண்ணுது, 1-5 வரைக்கும் என்ன பண்ணுது, பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு என்டெல் கொடுக்குறேன், என்டெல் கொடுக்குறேன். இப்போ இப்படி பிரிண்ட் ஆகுது பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5 நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ 1-2 இடையில் எனக்கு ஒரு 5 ஸ்பேஸு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், செட் கமெண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செட் கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, செட் டபிள்யூ 5 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா செட் கமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செட் கமெண்ட்டை யூஸ் பண்ணோம்னா, நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணணும், மேனிபுலேஷன் ப்ரோட்டோடைப்பு நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். இன்க்ளூட் ஐ இன்புட் அவுட்புட் மேனிப் அப்படிங்கிற அந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல 5 ஸ்பேஸ், 1, 2, 3, 4 1-2 இடையில 5 ஸ்பேஸ் என்ன பண்ணுது, பிரிண்ட் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெஸ்டட் ஃபார் லூப், அதாவது மல்டிப்புள் ஃபார் லூப் வந்து ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப்பை நம்ம எப்படி அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத இதை நம்ம காமிக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபார் லூப். ஸோ ஒன் மோர் ஃபார் லூப் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஃபார் லூப் ஒன்று சொல்கிறேன். இப்போது இந்த ஃபார் லூப்பை நம்ம யூஸ் பண்ணிட்டேன். இதில் நான் என்ன பண்ணுறப்போ, ஃபார் லூப் அப்படியே டெல் பண்ணிவிட்டு இன்டீஜர் ஏ கமா பி கமா சி. ஸோ இன்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன் நான், 2 கொடுக்க போகிறேன். இப்போ 2 கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறதோடைய 0 கொடுக்குறேன். 0 இந்த ஏ அப்படிங்கிறது எத்தனை டைம் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன், பியில் கொடுக்குறேன். பியில் கொடுத்துட்டு இது வந்து 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும், ஏயோடைய கமெண்ட்டு 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏ லெஸ்ஸன் பி செமிகோலன், இங்கேயும் நம்ம செமிகோலன் வைக்கணும், மறந்துட்டோம், செமிகோலன். அடுத்து எப்போதும் போல் நம்ம இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுக்குறேன், ஏ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்றேன். இப்போது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை என்ன ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சி என்ன பண்ண போகிறேன், இந்த சியை சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு கமா சி அவுட். ஸோ செட் டபிள்யூ ஒரு 5 ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன், இடையில சின்னு கொடுக்குறேன். ஸோ சியோட வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போது இதோடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். இப்போ பாருங்கள் இது எப்படி பிரிண்ட் ஆகுது பாருங்கள் உங்களுக்கு. இப்போது நம்ம 8 டைம்ஸ் வந்து இந்த இடத்துல 10 டைம்ஸ் கொடுத்துருக்கோம், 10 டைம்ஸ் வந்திருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம செகண்ட் இனிஷியலைஷன்ஸ் கொடுக்கும்போது அதோடைய பிரிண்டிங் சைஸை வந்து என்ன பண்ணுறோம், இங்கேயே நம்ம கொடுத்துட்றோம். இங்கே எத்தனை இன்க்ரிமெண்ட் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், அதுக்குள்ளே நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனதர் ஒன் ஃபார் லுப் எக்ஸசைஸ். ஸோ நமக்கு இந்த செட் டபிள்யூ கொடுக்குறனால என்ன பண்ணுது உங்களுக்கு, இடையில உங்களுக்கு ஸ்பேஸ் வருது. ஸோ இன்கேஸ் நம்ம இதை கொடுக்கல அப்படின்னா நமக்கு இதுக்கு இடையில உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காது, வருசலாக வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ நமக்கு டிஃப்ரென்சஸ் தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், செட் டபிள்யூ கமெண்டை நான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபார் லுப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் லுப்பை டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ண முடியும்.
நம்மளுடைய ஓன் க்ரியேஷன்ஸ், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்தபடி என்ன பண்ண முடியும், அந்த ஃபார் லூப்பை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம புதுசு புதுசாக என்ன பண்ணலாம், நம்ம திங்க் பண்ணி யூஸ் பண்ணலாம். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.